விஆர் நாலேஜ் டிஜிட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நாம இந்த வீடியோல ஆதித்யா பிர்லா கேபிட்டல் டிரேடிங் அண்ட் டிமேட் அக்கௌண்டை இன்ஸ்டண்டாக ஓபன் பண்ணுவது எப்படி என்பதை பற்றித்தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற லேட்டஸ்ட் வீடியோஸ்க்கான அப்டேட் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஷேர் மார்க்கெட் என்றால் என்ன என்பதை பற்றி ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை நீங்கள் இன்னும் பார்க்கவில்லை என்றால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வீடியோக்கான லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஷேர் மார்க்கெட் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா முதலில் டிமேட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணணும். இந்த டிமேட் அக்கௌண்ட்டை ஆதித்யா பிர்லா கேபிட்டல் மூலமாக ஃப்ரீயாக ஓப்பன் பண்ணுவது எப்படி என்பதை பற்றி இப்போது பார்ப்போம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் வெப்சைட்க்கான லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணி இந்த வெப்சைட்குள்ளார என்ட்ராகிடுங்க. இந்த ஆதித்யா பிர்லா கேபிட்டல் லிமிட்டடில் நீங்கள் டிமேட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுவதன் மூலம் 5000 மதிப்புள்ள டிஸ்கவுண்ட் வவுச்சர் கிடைக்கும். அடுத்து இந்த இடத்துல உங்களுடைய மொபைல் நம்பரை டைப் பண்ணிவிட்டு ப்ரொசீடுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ரொசீடுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களுடைய டாக்குமெண்ட்டுகளை, அதாவது பேன் கார்டு, ஆதார் கார்டு, பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வைத்துக்கொண்டு அதன் பிறகு ப்ரொசீடுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் உங்களுடைய மொபைல் நம்பர் வெரிஃபிகேஷனுக்காக உங்களுடைய மொபைல் நம்பருக்கு வந்த ஓடிபியை இந்த இடத்துல டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல உங்களுடைய மெயில் ஐடியை டைப் பண்ணிவிட்டு ப்ரொசீடுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் உங்களுடைய மெயில் ஐடி வெரிஃபிகேஷனுக்காக உங்களுடைய மெயில் ஐடிக்கு வந்த ஓடிபியை இந்த இடத்துல டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த இடத்துல உங்களுடைய பான் கார்டு நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த இடத்துல உங்களுடைய அப்பா பெயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ப்ரொசீடுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் உங்களுடைய ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். அதற்கு உங்களுடைய ஆதார் கார்டில் மொபைல் நம்பர் லிங்க் பண்ணி இருந்தால் மட்டுமே அடுத்த பேஜுக்கு மூவ் ஆகும். நீங்கள் இதுவரை ஆதார் கார்டுடன் மொபைல் நம்பர் லிங்க் பண்ணவில்லை என்றால் மொபைல் நம்பர் லிங்க் பண்ணுவது எப்படி என்பதை பற்றியும் உங்களுடைய ஆதார் கார்டில் எந்த மொபைல் நம்பர் லிங்க் பண்ணப்பட்டுள்ளது என்பதை தெரிந்து கொள்வது எப்படி என்பதை பற்றியும் ஏற்கனவே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை நீங்கள் இன்னும் பார்க்கவில்லை என்றால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வீடியோக்கான லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். அடுத்து கண்டினியூ வித் ஆதார் கார்டு என்பதற்கு கீழே உள்ள ப்ரொசீடுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் உங்களுடைய ஆதார் கார்டு டிஜிலாக்கர் மூலம் கேஒய்சி பண்ணுவதற்காக உங்களுடைய ஆதார் கார்டை டிஜிலாக்கருடன் ஃபெட்ச் செய்ய வேண்டும் என்பதை குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து இந்த இடத்துல உள்ள செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு ஆத்தன்டிகேட் ஆதாருங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் டிஜிலாக்கருடன் சைனப் பண்ணுவதற்கான பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் உங்களுடைய ஆதார் கார்டு நம்பரை டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் உங்களுடைய ஆதார் கார்டுடன் லிங்க் பண்ணியிருக்கிற மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை இந்த இடத்துல டைப் பண்ணிவிட்டு கண்டினியூங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். அடுத்து அலோங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் உங்களுடைய டிஜிலாக்கர் டாக்குமெண்ட்டானது ஃபெட்ஜ் ப்ராசஸ் நடக்கும். அதன் பிறகு கேஒய்சி ப்ராசஸ் கம்ப்ளீட்டுன்னு ஷோ ஆகும். அடுத்து உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். அதற்கு அலோவ் கேமரா அசஸுங்கிற ஆப்ஷனை ஓகே கொடுத்துக்கோங்க. நீங்கள் ஓகே கொடுப்பதன் மூலம் உங்களுடைய டாக்குமெண்ட்டை நீங்கள் கேமரா மூலமாக ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ண முடியும். அடுத்து பேங்க் டீட்டெயில்ஸ் வெரிஃபிகேஷனுக்காக நீங்கள் உங்களுடைய பேங்க் செக்லீஃபில் உங்களுடைய கையெழுத்தை போட்டு இந்த கேப்சர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணிக்க முடியும். அல்லது இந்த இடத்துல உள்ள அப்லோடுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுடைய மொபைல் கேலரியில் ஏற்கனவே செக்லீஃபை ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதை செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ணிக்க முடியும். அதே போன்று உங்களுடைய பேங்க் செக்லீஃப் இல்லை என்றால் பேங்க் ஸ்டேட்மெண்ட் அல்லது பேங்க் புக்கின் ஃப்ரண்ட்டு பேஜை அப்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த இடத்துல உங்களுடைய பேங்க் புக்கில் உங்களுடைய பெயர் எப்படி உள்ளதோ அதே போன்று இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த இடத்துல உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய பேங்க் ஐஎஃப்எஸ்சி கோடு நம்பரை இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து எந்த பேங்கில் அக்கௌண்ட் வைத்துள்ளீர்களோ அந்த பேங்க் நேமை இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ப்ரொசீடுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் உங்களுடைய சிக்னேச்சரை அப்லோட் பண்ணிக்கோங்க.
அடுத்து ப்ரொசீடுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் இந்த இடத்துல நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணுறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுக்கு ட்ரேடிங்கில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் எத்தனை வருடம் உள்ளது என்பதை இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை என்றால் 1-3 இயர்ஸுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய ஆண்டு வருமானம் எவ்வளவு என்பதை இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுக்கு திருமணம் ஆகி இருந்தால் இந்த இடத்துல மேரீடுங்கிற ஆப்ஷனையும், திருமணம் ஆகவில்லை என்றால் அன்மேரீடுங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து ப்ரொசீடுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ட்ரேடிங் டைப்பில் என்எஸ்சி பார் பிஎஸ்சி கேஷ் பார் எம்எஃப்ங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரொசீடுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ஸ்டாண்டர்ட் ஸ்கீம் மற்றும் லைஃப் டைம் ஸ்கீமை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரொசீடுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் உங்களுடைய ஃபேஸை மட்டும் செல்ஃபி எடுத்து அப்லோட் பண்ணிவிட்டு ப்ரொசீடுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான டிமேட் அக்கௌண்ட் ஆனது ஓப்பன் ஆகிவிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.